மகாஸ்வேதா சந்திராபீடன்ட்ட தன்னுடைய கதையை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அதுல வந்து அப்சர ஸ்திரீகள் 14 குலங்கள் அவளுக்கு இருக்கு. அந்த 14 குலங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலேருந்து உற்பத்தி ஆச்சுன்னுட்டு சோர்ஸை சொன்னால், அதில் வந்து முனி அரிஷ்டான்னு ரெண்டு பேர், அந்த தக்ஷ பிரஜாபதியினுடைய ரெண்டு பெண்கள். அதில் வந்து முனியினுடைய குலத்தை பற்றி சொல்லிட்டும், முனியினுடைய குலத்தில் வந்தவன் தான் சித்திரரதன், அவனால தான் இந்த அச்சோத சரஸுங்கிறது பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டும், அரிஷ்டாவனுடைய குல பிரசூதி அந்த குலத்துல தான் தான் வந்திருக்கோங்கிறதுக்காக இப்போ அரிஷ்டாவனுடைய குலத்தை பத்தி ஆரம்பிக்க போறா இந்த பேராகிராஃப்ல. இட்ஸ் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் இட். அரிஷ்டாயாஹ து புத்ரஹ தும்புரு பிரபுர்தீனாம் சோதர்யானாம் ஷன்னாம் ஜேஷ்டஹ ஹம்சோ நாம ஜகத் விதிதோ கந்தர்வஹ தஸ்மின் த்விதீய கந்தர்வகுலே கந்தர்வராஜேன சித்ரரதைஹி நைவ அபிஷிக்தஹ பாலஹ ஏவ ராஜ்ய பதம் ஆசாதிதவான். அரிஷ்டாயாஹ து புத்ரஹ ஹம்சோ நாம ஜகத்விதிதஹ கந்தர்வஹ ராஜ்ய பதம் ஆசாதிதவான். அரிஷ்டாவனுடைய பிள்ளையான ஹம்சன்கிறவன், அவன் யாருன்னா தும்புரு பிரபிருதீனாம் சோதரியானாம் ஷண்ணாம் ஜேஷ்டா. தும்புரு முதலிய 6 சகோதரிகள், அவளுக்குள்ள அவன் தான் ஜேஷ்டன். இந்த தும்புரு வேற, அந்த தும்புரு நாரதங்கிற அந்த ரிஷி வேற. இது வந்து அரிஷ்டாவனுடைய பிள்ளைகள், பொண்கள். ஸோ அரிஷ்டாவனுடைய பெண்களான தும்புரு பிரபிருதி சோதரியானாம் சகோதரிகளுக்கு நடுவில், 6 சகோதரிகளுக்கு ஜேஷ்டகா பெரியவனான ஹம்சகா நாம ஜெகத்விதிதா கந்தர்வா உலக புகழ் பெற்ற கந்தர்வனானவன். தஸ்மின் த்விதீயே கந்தர்வ குலே, அந்த இரண்டாவது கந்தர்வ குலத்தில், அதாவது தக்ஷ பிரஜாபதியினுடைய ரெண்டு குழந்தைகள் முனி அரிஷ்டா, முனி முதல் கந்தர்வ குலம், ரெண்டாவது கந்தர்வ குலம் வந்து அரிஷ்டாவனுடையது. அதனால தஸ்மின் த்விதீயே கந்தர்வ குலே, அந்த இரண்டாவது கந்தர்வ குலத்தில் யாரால் அபிஷேகம் பட்டான், கந்தர்வராஜேன சித்திரரதேன ஏவ. அந்த முதல் குலத்துல பிறந்த சித்திரரதனே இந்த ரெண்டாவது குலத்து ஹம்சனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சான். ஓகேயா? கந்தர்வராஜேன சித்திரரதேன ஏவ அபிஷிக்தா, எங்க பாலே ஏவ ராஜ்ய பதம் ஆசாதித்தவான். அபிஷிக்தா, பட்டாபிஷேகம் செய்யப்பட்டவனாக பாலே ஏவ குழந்தை பருவத்திலேயே ராஜ்ய பதம் ஆசாதித்தவான், ராஜ்யத்தினுடைய ஒரு பதவியை அடைந்தான். பரிமித்த கந்தர்வ பல பரிவாரஸ்ய தஸ்யாபி சஹைவ கிரிஹி அதிவாசஹ. சொல்லுங்க. அபரிமித்த கந்தர்வ பல பரிவாரஸ்ய, எல்லையில் அடங்காத கந்தர்வத்தினுடைய சைன்யத்தின் பரிவார அந்த கூட்டங்களினுடைய, தஸ்யாபி அதனுடைய சஹைவ கிரிஹி. தஸ்யாபிங்கிறது, தஸ்யாபிங்கிறது முன்னாடி வரணும். சோ தஸ்ய அபரிமித கந்தர்வ பல பரிவாரஸ்ய அபி, தஸ்ய அப்படின்னா அந்த இவனுடைய சித்திர சித்திரனோடது. சித்ரரதன் வரக்கூடாது, தஸ்யாபிங்கறச்சு அந்த ஹம்சஸ்யங்கணும். ஏன்னா ஹம்சன்கிறவன் தானே இப்ப ராஜ்யாபிஷேகத்துல இருக்கான். ஹம்சஸ்ய, ஆமா, ஹம்சஸ்ய அபரிமித கந்தர்வ பலி பரவாரஸ்ய அபி சஹ ஏவ ஹம்சஹ ஏவ கிரி அதிவாசஹ. அபரிமித கந்தர்வ பல பரிவாரஸ்ய தஸ்ய, அந்த ஹம்சன், அந்த ஹம்சனுக்கு வந்து என்ன அட்ஜெக்டிவ் போடுறான்னா, அபரிமித கணக்குக்கு அடங்காத கந்தர்வ பல கந்தர்வ சைன்யத்தின் கூட்டத்தை கொண்டவன், கூட்டத்தை பரிவாரஜனங்களாக கொண்டவன் அந்த தஸ்ய ஹம்சஸ்ய ஹம்சங்கிற கந்தர்வனுக்கு. சயேவ கிரிஹி, அந்த மலையே, எது அந்த ஹேமகூட்ட பர்வதம், சயேவ கிரிஹி அந்த ஹேமகூட்ட பர்வதமே அதிவாசகா அபூத், அது ஒரு இருப்பிடமாக ஆச்சு. யத்து
தத்து சோம மயூக சம்பூதானாம் அப்சரசாம் குலம் தஸ்மாத் கிரண ஜால அனுசார அனுசார கலிதேன சகலேனைவ சகலேன ஏவ ரஜனீகர கலால் சர்ஜனீகல கலா கலாப லாவண்யேன நிர்மிதா திரிபுவன நயன அபிராமா பகவதி த்விதீயா இவ கௌரி கௌரி இதி நாம்னா விமக்கர கிரண அவதாதவர்ணா கன்யகா பிரசூதா. ஒரு அந்த எட்டாவது குலம் நீங்க கவுண்ட் பண்ணிட்டே வந்தேன்னா, அந்த 14 குலங்களில் எட்டாவது குலம் வந்து அந்நியது சோமரஷ்மி பிகி நிஷ்பதிதம்னு இருக்கு. அந்த குலத்தில் பிறந்த ஒரு பெண். ஸோ எத்து தத் சோம மயூக சம்பூதானாம் அப்சரசாம் குலம், என்ன ஒரு அப்சரஸ் குலம் இருந்ததோ, எது சோம மயூக சந்திரனுடைய கிரணங்களிலிருந்து சம்பூதானாம் உண்டான அப்சர ஸ்திரீகளினுடைய குலம். தஸ்மாத் அப்படின்னா அந்த அப்சர குலத்திலிருந்து, அப்சரஸ் குலாத்து அந்த அப்சரகுலாத்து கிரணஜால அனுசார கலிதேன சகலேன இவ சகலேன, அந்த அந்த சந்திரனுடைய கிரணங்களினுடைய கூட்டம் இருக்கே அதிலேருந்து அது அப்படியே நழுவி இங்கே வந்து ஒரு இந்த ஃபார்மேட் எடுத்த மாதிரி இருக்கு. நிர்மாணம் பண்ணப்பட்ட ஒரு பெண் உருவமாக இருக்கா இந்த பெண். யாருன்னா இப்போ இந்த கௌரிங்கிற ஒரு பெண் அங்கே பிறந்தா அந்த குலத்தில். அவளை டிஸ்கிரைப் பண்ண போறாரு இங்க. கௌரி இதி நாம்னா கன்யகா பிரசூத, அந்த அப்சரஸ் குலத்துல கௌரிங்கிற பெயரை கொண்ட ஒரு பெண்ணானவள் பிறந்தாள். அந்த கௌரி எப்படி இருந்தா, தஸ்மாது அந்த அப்சரஸ் குலத்திலிருந்து கிரணஜால கிரணங்களினுடைய கூட்டம் அதை அனுசார அதை தொடர்ந்து கலிதேன அப்படியே நழுவினார் போல், சகலேன சக எல்லா கிரணங்கள்லேருந்தும் அப்படியே நழுவினார்போல் இருக்கக்கூடிய ரஜனிகர கலாப கலா கலாப லாவண்யேன நிர்மிதா, அந்த சந்திர கிரணத்தை அப்படியே புஞ்சீகரணம் பண்ணி அதிலேருந்து நழுவி இருக்கக்கூடிய எல்லா பியூட்டியும் எடுத்து அந்த பியூட்டியை வச்சுட்டு அந்த லாவண்யம் சௌந்தர்யத்தை வச்சு இவ்வளோ நிர்மாணம் பண்ண மாதிரி இருந்தா. சரியா, ரஜனிகர சந்திரனுடைய கலா 16 கலைகள், அந்த கலைகளினுடைய கலாப கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய லாவண்யேன சௌந்தர்யத்தினால் நிர்மிதா உற்பத்தி செய்யப்பட்டவள் திரிபுவன நயன அபிராமா. இதுக்கு மேல சொல்லுங்க. நிர்மிதா கௌரி திரிபுவன நயன அபிராமா மூணு உலகங்களுக்கும் கண்களுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியை ஊட்டும் பகவதி பகவதி அதாவது பார்வதி தேவியினுடைய மறு அவதாரம் போல் கௌரி இதி நாம்னா கௌரி என்று பெயருடைய இம கர கிரண அவதாத்த வர்ணா இமகர இமகரங்கிறது சந்திரன் சந்திரன் இமகர சந்திரன் கிரண அவனுடைய ஒளி ஒளி கதிர்கள் அவதாத்த வர்ணா அவரிடந்து வெளிவந்த அந்த வெண்மையை போல் கன்யகா பெண்ணானவள் பிரசூதா பிறந்தாள். ஹிமகர கிரண அவதாத்த வர்ணா அந்த ஹிம சந்திர கிரணங்களை போல் ஒரு வர்ணத்தை கொண்டவள் கொண்ட இந்த பெண் உற்பத்தியான பிறந்தாள். தாம் ச த்விதீய கந்தர்வ குல அதிபதிஹி ஹம்ச பிரணயினீம் அகரோத். தாம் ச அந்த பெண்ணை த்விதீய கந்தர்வ குல அதிபதிஹி ஹம்ச இரண்டாவது கந்தர்வ குலத்தின் அரசனான ஹம்சன் பிரணயினீம் கரோத் கல்யாணம் செய்து கொண்டார். பிரணயினீங்க பத்னீம் அகரோத் மனைவியாக பிரணயினீம் மனைவியாக செய்தார். சா தூ ஹம்சேன சஞ்சோஜிதா சதிருஷ சமாகம உபஜனித உபஜனிதாம் அதிமகத்தீம் முதம் உபகதவதி. சா தூ அந்த பெண் அந்த பகவதி அந்த கௌரி என்ற அந்த பெண் ஹம்சேன அரசனுடன் அரசினால் ஹம்ச அரசினால் அரசனுடன் சம்யோஜிதா சேர்ந்தவளாக சேர்ந்தவளாக
அம்சேன சம்யோஜிதா, அரசனுடன் சேர்ந்தவளாக சதிருஷ சமாகம உபஜனிதாம் அதி மகதீம். சதிருஷ சமாகம இது எல்லாமே, இது ரெண்டுமே முதம்க்கு அட்ஜெக்டிவா போறது. முத்துங்கிறது சந்தோஷம்னு அர்த்தம், ஸ்திரீலிங்க வேர்ட் அது. நம்ம சந்தோஷா ஆனந்தா புல்லிங்கத்துல பாக்குறோம், முத்துங்கிறது ஸ்திரீலிங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வேர்ட் அது. அதனால சதிருஷ சமாகம உபஜனிதாம், நமக்கு உகந்ததான ஒருவனுடன் சமாகம சேர்க்கை என்ற காரணத்தினால் அதிலிருந்து உண்டான ஒரு சந்தோஷத்தை அடைந்தாள். அதி மகதீம் முதம், ரொம்ப மிகுந்த மிகுதியான ஒரு சந்தோஷத்தை அடைந்தாள் உபகதவதி. நிகில அந்த புற புரஸ்வாமினி ச தஸ்யாம் அபவத், தஸ்ய அபவத், தஸ்ய 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 அபவத், அவனுடைய நிகில அந்த புற சுவாமினி இந்த என்டயர் அந்த அந்த புறத்திற்கே அவள் வந்து எஜமானியாக அபவத் ஆனாள். மகாத்மனோ அஹம் ஈதிருஷி விகத லக்ஷண சோகாய கேவல கேவலம் அநேக துக்க சஹஸ்ர வாஜனம் ஏக ஏ ஏகா ஏவ ஆத்மஜா சமுத்பன்னா, ஏகா ஏவ ஆத்மஜா சமுத்பன்னா. தயோஹோ அவர்கள் இரண்டு பேர்களும், இரண்டு பேர்களினுடைய தாதிருஷயோகோ மகாத்மனோகோ, எப்படிப்பட்ட அவளுக்கு அந்த இரண்டு பேருக்குமே இருந்த அந்த ஒரு மாபெரும் மகாத்மனோகோ ஒரு பெரிய உத்தமர்களான அந்த இரண்டு பேர்களுக்கும். சோ உத்தமர்கள் பெரிய மனுஷாங்கரிச்சு, இவன் வந்து ஒரு குலத்து ராஜா, அவ வந்து இன்னொரு அப்சர ஸ்திரீ குலத்தினுடைய ஒரு பெண்ணு, அதனால ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய இம்ப்ரெசிவ் ஆன்சிஸ்ட்ரி, அதனால மகாத்மனோகோங்கிற. ஆமா, அகம் அகம் ஈதிருஷி விகத லக்ஷணா சோக்காய கேவலம் அநேக துக்க சஹஸ்ர பாஜன ஏக ஏவ ஆத்மஜா சமுத்பன்னா. ஒரு பெண் குழந்தை பிறந்தது, அந்த பெண் குழந்தது என்ன, அந்த விகத லக்ஷணா அந்த பெண்ணுக்கு போறது இல்லையா? ஆமா, விகத லக்ஷணாங்கிறது எந்த விதமான சௌந்தரிய லட்சணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியவள்னு போறது. ஸோ அந்த அந்த சாமுத்ரிகா லட்சணங்கள்லாம் இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சாமுத்ரிகா லட்சணங்களும் இல்லாத இப்பேற்பட்ட ஈதிருஷி ஏகா ஏவ ஆத்மஜா விகத லட்சணா சோகாய கேவலம் அநேக துக்க சகஸ்ர பாஜனம், எல்லா கேவலம் ஒரே ஒரு கேவலம் சோகாய கேவலம், சோ சோகத்திற்காகவே பிறந்தவளாக. சோகத்திற்காகவே மட்டும் அநேக துக்க சகஸ்ர பாஜனம், பலவிதமான துயரங்களுக்கு ஆயிரக்கணக்கான துயரங்களுக்கு பாத்திரமாக ஏக ஏவ ஒரே ஒரு ஆத்மஜா பெண்ணவள் சுமுத் பண்ணா பிறந்தாள். பெண்ணாக பிறந்தேன் அப்படிங்கிறா. சோ தயோஹோ தாதிருஷயோஹோ மகாத்மனோஹோ, அந்த அவ் இரண்டு பெரிய ஆத்மாக்களான அந்த ஹம்சன் இவ கௌரி, அவ ரெண்டு பேருக்குமே அகம் நான் இவ்வாறு விகத லக்ஷணா சோகத்திற்காக மட்டும் அநேக துக்க சஹஸ்ர பாஜனம், எல்லா விதமான துயரங்களுக்கு ஒரு இருப்பிடமாக ஏகா ஏவ ஆத்மஜா அகம் சமுத்பன்னா, ஒரே பெண்ணாக நான் பிறந்தேன். இது சமுத்பன்னாங்கிறது அகம் சமுத்பன்னா அப்படிங்கிற. ஸோ அந்த இக்த பிரத்தியம் போடுறச்சு உங்களுக்கு வந்து அகமுக்கும் வரலாம், தொம்முக்கும் வரலாம், சகதௌதேக்கும் வரலாம், எது வேணாலும் இருக்கலாம். பிறந்தவளாக இருந்தேன். அனபத்தியதையா
சுத ஜன்மா ஜன்மா அதிரிக்தேன மகோத்சவேன மஜ்ஜன மஜ்ஜனம் அபிநந்திதவான். மது இல்ல அங்க பாத்தேன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மா ஒண்ணு இருக்கு. மது ஜன்ம அபிநந்திதவான், மத் ஜன்ம அபிநந்திதவான், என்னுடைய பிறப்பை அபிநந்தித்தவான், வரவேற்றான். ஆமா, என்னுடைய வர யாரு தாத்தக என்னுடைய தந்தையானவன் அனப அனபத்தியதையா எந்த விதமான வந்து குழந்தை இல்லாத காரணத்தினால், அனபத்தியம் அபத்தியம்னா வேறு ஒரு குழந்தை இல்லாத காரணத்தினால், வேற ஒரு குழந்தை இல்லாத காரணத்தினால் சுத்த ஜென்ம அதிரிக்தேன மகோத்சவேன குழந்தை பிறந்த அதிரிக்தேன மகோத்சவேன எல்லையில்லாத ஒரு உற்சவ ஒரு பெரிய திருவிழாவினால் மத் ஜென்ம என்னுடைய பிறப்பை அபிநந்தித்தவான் கொண்டாடி வரவேற்றான், கொண்டாடினான் கொண்டாடினான். பத்தாவது அகனி வயதில் பத்தாவது வருடத்தில் அவாப்தே அடைந்த பொழுது கிருத யதா உச்சித சமாச்சார கிருத, அதாவது பெண் குழந்தைகளுக்கு ஏற்ற எந்த சம்ஸ்காரத்தை செய்ய வேண்டுமோ அதை செய்தவனாய் மகாஸ்வேதா இதி, மகாஸ்வேதா என்ற பெயருடைய மகாஸ்வேதா என்ற யதார்த்தமேவ நாம கிருதவான், யதார்த்தம் பேருக்கு உகந்ததான ஒரு சம்யாவ செஞ்சான் பண்ணான் இல்லையா. சத்தியமேவ அவ பாக்குறதுக்கே மகாஸ்வேதா, அப்படியே பால் போல அப்படியே வெண்மையா இருக்கக்கூடியவள், ஆகையினால அவளுக்கு மகாஸ்வேதான்னு ஒரு அன்வர்த்த நாமாவா கொடுத்தார். கொடுத்தார் ச சாகம் பித்ருபவனம் பாலதையா குல மதுர பிரலாபினி. பித்ருபவனே பாலதையா கல மதுர பிரலாபினி. சாஹம் பித்ருபவனே பாலதையா கல மதுர பிரலாபினி வீணா இவ கந்தர்வானாம் அங்காதகம் அங்காத் அங்கம் அங்காத் அங்கம் சஞ்சரந்தி அவிதித ஸ்நேக சோக சோக ஆயாச மனோகரம் ஆயாச சோகாயாச மனோகரம் சைஷவம் அதிநீதவதி. சைஷவம் அதிநீதவதி குழந்தையை அதிநீதவதி குழந்தை பருவத்தை அவள் வந்து கடந்தாள். எப்படி கடந்தாள்? சாகம் பித்ருபவனே அவள் அப்பேற்பட்ட நான். சோ என் எப்பேற்பட்ட நான் மகாஸ்வேதா என்று பெயரிடப்பட்ட சா அகம் நான் பித்ருபவனே. சா அகம் அந்த மகாஸ்வேதா என்கிற நான் பித்ருபவனே என்னுடைய தந்தையினுடைய மாளிகையில் பாலத்தையா குழந்தை பருவத்தில் இருந்து குழந்தை பருவம் காரணமாக காரணமா எடுத்துக்கணுமா? ஏன்னா அதனாலதான் அந்த பின்னாடி வர்றதோட ஒட்டும். அப்போ படிங்க. சோ குழந்தை பருவத்தின் காரணத்தினால் கல மதுர பிரலாபினி. கல அப்படின்னா அழகான, கலன அழகான மதுர இனிமையான, பிரலாபினி பேசக்கூடிய வீணையை போல். வீணையை போல் கல மதுர பிரலாபினி வீணா இவ கந்தர்வானாம் அங்காத் அங்கம் சஞ்சரின். அங்காத் அங்கம், அங்கன உறுப்பு, அங்கம்னா மடி, மடியிலிருந்து மடி. ஸோ கந்தர்வர், இப்போ ஒரு வீணை வந்து ரொம்ப அழகா இருக்கு, எல்லாருக்கும் வாசிக்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா உடனே அந்த வீணையை வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தன்னுடைய மடியில வச்சுட்டு வாசிப்பாளோ இல்லையோ? அது போல ஒரு வீணா இவ வீணையை போல் கலமதுர பிரலாபினி, நான் ரொம்ப வந்து இனிமையா அழகாக பேசிட்டு இருந்தேன். அது என்ன, இந்த குழலினிது யாழினிது என்பர் குழந்தை சொல் மழலை கேளாதவர் கேளாதோர்னு சொல்றாரோ இல்லையோ திருக்குறள்?
அது மாதிரி குழந்தையோட மழலை சொல்ல சொல்லின்றிருக்க கூடிய என்ன கந்தர்வானாம் அங்காது அங்கம், ஒரு மடியிலிருந்து இன்னொரு மடி அப்படியே என்னுடைய சைஷவத்தை நான் வந்து கழிச்சேன். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்ன மடியில தூக்கிண்டு போனாங்கிறார். சஞ்சரந்தி அவிதித ஸ்னேக சோக ஆயாச மனோகரம் சைஷவம். அந்த சைஷவத்தை கட்சிக்கிட்டு பாருங்கோ, அவிதித ஸ்னேக சோக, ஒரு ஸ்னேகம்னா என்ன, சோகம்னா என்ன, ஆயாசம்னா என்ன, இந்த ஒரு அதாவது ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால ஒரு துக்கம், அது கிடைக்கலைன்னா ஒரு துக்கம், இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஆயாசமும் இல்லாத அழகான ஒரு பருவம் அந்த குழந்தை பருவம், ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் இல்லையா. பிரீத்தி சோகம் முதலிய ஆயாசங்களினால் இல்லாமல் ஒரு அவிதித, ஸோ அவிதித இந்த மாதிரி ஒரு இமோஷன்ஸ் எல்லாம் தெரியாத இருக்கக்கூடிய மனோகரமான காலமான அந்த சைஷவம் பால்ய பருவத்தை நீத்தவதி ஆர் இன்னசென்ட்டாக அதீதவதி அல்ல அதீதவதி. கழித்தாள். ஆமாம். கிரமேணச்ச கிருதம் மே வபுஷி வசந்த இவ மதுமாசேன மதுமாசக இவ நவபல்லவ இவ குசுமேன குசும இவ மதுகரண மதுகர இவ மதேன நவ யௌவனேன பதம். நவ யௌவனேன பதம், அதாவது இளமை, அதாவது அந்த இளமை வயதை பதம் நகன்ன. இல்லை, ஸோ நவயௌவனேன மே வபுஷி க்ரமேண பதம் கிருதம், மெயின் சென்டென்ஸ். ஸோ நவயௌவனேன புதுசாக ஒரு யௌவன பருவம் வருதோ இல்லையோ, அந்த பருவத்தினால் என் சரீரத்தில் ஒரு இடமானது வைக்கப்பட்டது. இட் டுக் அ ஸ்டெப் இன் மை பாடி அப்படிங்கிறா. யௌவனத்துக்குள்ள அவன் ஓகே. நுழைஞ்சாங்கிறது எப்படின்னா, அதுக்கு வந்து இந்த மாலோபமா அல்லது சில பேர் வந்து ரசனோபமா அப்படிம்பாத, ஒரு உத்தரோத்தரம் உபமானம் உபமேய கல்பனம். எப்படின்னா இங்க பாருங்கோ, வசந்தே மதுமாசேன யதா பதம் நியஸ்தம். வசந்த ருதுல வசந்த காலத்துல எப்படி மதுமாசம் அப்படிங்கிறது ஒரு பதம் எடுத்ததோ, இது ரெண்டுமே ஒன்னா இருக்கு எனக்கு, அதனால எனக்கு புரியல. அதாவது மது முதல்ல வந்து வசந்தே அப்படிங்கறச்சே புஷ்ப காலத்துல மது மாசம் சைத்திர மாசம் வசந்த ருத்துங்கிறது எப்படி ஸ்டெப் எடுத்து வச்சுதோ, அதுக்கப்புறம் மது மாசே நவபல்லவேன, அந்த மது மாசத்துல நவபல்லவம் நூதன கிசலயத்தினால் எப்படி ஒரு பதம் வைக்கப்பட்டதோ இடம் எடுக்கப்பட்டதோ அப்படின்னா புஷ்பம் எப்படி இது பல்லவம். வசந்தே இவ தினமா சப்தமி தினமா வரணும், சப்தமத்துல அந்த ஏங்கிறது மறைஞ்சிருக்கா. ஆமா சோ மதுமாசேன வசந்தே இவ நவபல்லவேன மதுமாசே இவ அப்படித்தானே, ஆமாம் ஏன்னா வபுஷிங்கிறது வந்து சப்தமி தானே. ஆமாம் கரெக்டு. அதனால வசந்த ருதுவில் மதுமாசத்தினால் எவ்வாறு பதம் வைக்கப்பட்டதோ அவ்வாறு மதுமாசத்தில் நவபல்லவேன சிறு தளிர்களினால் எவ்வாறு வைக்கப்பட்டதோ அவ்வாறு, அதாவது எப்படி ஓகே. என்டர் ஆச்சோ. குசுமேன நவபல்லவே இவ இல்ல மதுகரேன குசுமேன மதுகரேன குசுமே இவ, சோ புஷ்பத்தினால் எவ்வாறு பல்லவத்துல இடம் பிடிச்சதோ, இது மதுகரேன வண்டானது எவ்வாறு குசுமே பதம் நியஸ்தம் ஒரு புஷ்பத்துல காலை வச்சதோ, அதுக்கப்புறம் மதேன மதுகரே இவ, அந்த இன்டாக்சிகேஷனுங்கிறது எப்படி அந்த வண்டுல வந்து உட்கார்ந்ததோ, அந்த மாதிரி இந்த யவ்வனம்ங்கிறது என்னுடைய உடம்புல வந்து உட்கார்ந்தது, சரீரத்துல வந்து உட்கார்ந்தது. உட்காந்து அதனால்தான் அந்த மாலோபமா, ஒவ்வொரு எது வந்து இந்த காரணமா இருக்கோ அது வந்து பின்னாடி அடுத்ததுல காரியமா ஆறுது, அந்த மாதிரி ஆதாரமா இருக்கிறது ஆதேயமா மாறுறது அப்படி. ததாமேவ புஷி நவயௌவனேன கிரமேண பதம் கிருதம். அத விஜிருபமான நவ நலிலவனேஷு சகல ஜீவ லோக ஹிருதய ஆனந்த தாயிகேஷு தாயகேஷு மதுமாசி திவசேஷு ஏக ஒன்னொன்னா பதினோருமா ஏகதா ஏக அகம், இல்ல அந்த சென்டென்ஸ் முடிச்சிருங்க. ஏகதா அகம் ஏகதா அகம் அம்பையா சக மதுமாச விஸ்தாரித சோபம் புரோத்ஃபுல்ல நவ நளின குமுத குவலய கஹ்லா கல்லார கல்லார கல்லாரம் இதம் உச்சோதம் சரஹ ஸ்நாதும்
அப்யாகதம், அப்யாகமம், அச்சோதம் சரஹா ஸ்நாதும் அப்யா. அச்சோதம் சரஹ ஸ்நாதும் அப்யாகமம். அந்த அச்சோதம் என்கிற ஏரியை குளிப்பதற்காக அப்யாகமம் வந்து சேர்ந்தோம். இரண்டு பேர், நானும் என் தாயாரும் வந்து சேர்ந்தோம். எந்த அத்த சமயத்துல? எந்த சமயத்துல? அத்த பிறகு விஜிருபமான நவ நளின வனேஷு, விஜிருபமான வெளிக்கிளம்பிய நவ புதிய நளின அழகான வனேஷு காடுகளில், விஜிருபமானங்கிறது விகசிதம்னு இங்க எடுத்துக்கணும், அதாவது மலர்ந்த மலர்ந்த தாமரை மலர்ந்த புஷ்பங்கள். நளின தாமரை, மலர்ந்த விஜிருபமான நவ மலர்ந்த நவ புது நளின வனேஷு தாமரை காடுகளில், தாமரை குளத்தில் காடுகளில், சகல ஜீவ லோக ஹிருதய ஆனந்த தாயகேஷு, சகல எல்லா விட எல்லா சகலமான ஜீவ உயிரினங்களில், லோக ஜீவலோகன உயிரினங்கள் 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 ஹிருதய ஆனந்த தாயிகேஷு, மனதில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய மது மாச திவசேஷு, மது மாசத்தில் ஏக அதான் இதை வந்து சதிசப்தமியா எடுத்துக்கோங்கோ இல்லையா, ஏன்னா அந்த சமயத்தில், அந்த சமயத்தில்னு போட்டாதான் சரியா வரும். சமயத்தில் ஏகதா ஒரு சமயம் அகம் நான் அம்பயாசக எனது தாயாருடன் மதுமாச விஸ்தாரித சோபம், மதுமாசத்தினால் விஸ்தாரித விரிந்த 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 அழகு சோபம் அழகுடைய என்னது? இது வந்து சரஸுக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ அந்த வசந்த ரித்துவினால் அழகானது மேலும் அதிசயமா ஆகப்பட்டது. சோ மதுமாச விஸ்தாரித சோபம் சரஹா, மேலும் அழகோட அழகடிக்கப்பட்ட அந்த ஏரி புரோட்ஃபுல்ல மலர்ந்த நவ நளின புது தாமரை குமுத குவலய குமுத புஷ்பங்களும் குவலய மலர்களும் கக்லார கக்லாரம் என்கிற மலர்களும் கொண்டது கொண்ட இந்த இதம் அச்சோதம் சரஹா இந்த சரஸ் இதம் அச்சோதம் இந்த கொண்ட இந்த அச்சோதம் என்ற ஏரியானது குளிப்பதற்காக நாங்கள் இரண்டு பேரும் வந்தடைந்தோம். நான் வந்தேன், நான் அபியாகமம்ங்கிறது சிங்குலர்ல தான் இங்க இருக்கு. சோ அகம் அபியாகமம் அம்பயா சக அம்பயா சக அம் அபியாகதம் அத்ர ச பஹுல குசும ரஜ பட்டல பட்டலம் பட்டல மக்ன கலஹம்ச பத லேகம் அதி ரமணீயம் இதம் தீர தருதலம் இதி ஸ்னிக்த மனோகர தரோ தேச தர்ஷன லோப அக்ஷிப்த ஹிருதயா சக சகிஜனேன வெச்சரம் சகிஜனேன சக வெச்சரம் தோழிகளுடன் வெச்சரம் திரிந்து கொண்டிருந்தேன். அந்த அங்கு அந்த அச்சோதம் என்ற ஏரியில் பகுல குசும பகுல அதிகமான குசும மலர்களின் ரஜக அதனுடைய போலன் கிரெயின்ஸ் பட்டல கூட்டங்களினால் மக்ன மூழ்கடிந்த கலஹம்ச கல அன்னப்பட்சிகளின் பதலேக்கம் அது காலடி காலடியின் கோடுகளினால் அதிரமணிய மிகவும் அழகான இந்த தீர அந்த கடல் தீர அந்த லேக்கினுடைய அந்த பேங்க்ஸில் தருதலம் மரங்களுடைய தலம் அந்த பூமியில் தருதலம் இது. இப்ப இங்க என்னன்னா அந்த சரஸினுடைய இது இருக்கே ஏரி கரை இருக்கே, அந்த ஏரி கரையில வந்து ஏராளமான புஷ்பங்களுடைய மகரந்தம் விழுந்திருக்கு. அந்த மகரந்தம் படுக்க மேல இந்த அன்னபக்ஷிகள் நடந்திருக்கு, அதனால அன்னபக்ஷிகளுடைய காலடி தெரியறது. அந்த காலடிகள்னால அழகா இருக்கக்கூடிய அந்த தருதலம் அந்த ஏரி கரையினுடைய அந்த தரு மரத்தினுடைய அடிவாரம் இருந்தது. அந்த அடிவாரம் இவ்வளவு அழகா இருந்த காரணத்தினால நான் அங்க போய் சஞ்சாரம் பண்ணேன் அப்படிங்கிறேன் இல்லையா.
பாகுல பாகுல குசும ரஜப் படல ஏராளமான புஷ்பங்களினுடைய மகரந்த கூட்டம், அதில் மக்ன வைக்கப்பட்ட கலஹம்ச பதலேகம், அதில் அப்படியே மூழ்கி அடு அந்த ஆக்சுவலி அது தெரியலன்னு சொல்லணும். கலஹம்ச அந்த அன்னபக்ஷிகளினுடைய பதலேகம் இருக்கே காலடி ஆனது, அது அப்படியே அந்த குசுமத்தினுடைய ரஜப் படலத்தினால மக்னம் கவர் பண்ணப்பட்டுடுச்சு, ஆச்சாதனம் பண்ணப்பட்டுடுச்சு. அவ்வளவு புஷ்பம் விழுந்துட்டே இருக்கு, அத்தனை ஏராளமான புஷ்பங்கள் இருக்கு. அதனால திருப்பி திருப்பி அந்த மகரந்தம் அது மேல விழுந்ததுனால இந்த அன்னபக்ஷிகள் நடந்து போனா கூட அதனுடைய காலடி வந்து கம்ப்ளீட்டா திருப்பி மூடப்பட்டுடுத்துன்னு அர்த்தம், ரைட்டா? அப்படிப்பட்ட தருதலம் இது கருத்தலம் இது காரணாத் ஸ்னிக்த மனோகர ஸ்னிக்த மனோகரதர உத்தேச சிக்கனம் அந்த இலையெல்லாம் விழுந்ததுன்னா அதுல இருந்து பால் கசிஞ்சு அந்த இடத்துல அப்படி இருக்குமோ இல்லையோ, கால் ஒரு மாதிரி மகரந்தம் வந்து தூசி மாதிரி அப்படியே ஊத முடியாதே, அதுல ஒரு பசை இருக்கும். ஒட்டி கொண்டிருக்கின்ற மனோகர தர அழகின் மனோகர தர ரொம்ப அழகான உத்தேச தர்ஷன லோப லோப அக்ஷிப்த ஹிருதயம் ஆக்ஷிப்த ஹிருதயம் ஆக்ஷிப்தம்னா இழுக்கப்படாதன்னு அர்த்தம், ஆக்ஷிப்தம்னா முழுமையாக ஆக்ருஷ்டம்னு அர்த்தம், முழுமையாக இழுக்கப்பட்ட மனதுடன். ஆமா, என்னத்தினால எதனால இழுக்கப்பட்ட மனசு? லோப, ஒரு ஆசை. எத ஆசை என்ன ஆசை? உத்தேச தர்சன லோப, அந்த பிரதேசத்தை அழக மிகவும் அழகாக இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையினால இழுக்கப்பட்ட ஹிருதயத்தை உடையவளாக காண வேண்டும் என்ற ஆசையோட ஆசையை கொண்டு அந்த சகிஜனன் நினைக்கிறேன் இல்லையா, இல்ல ஹிருதயா சகிஜனேன சக என்னுடைய தோழிகளுடன் வெச்சரன் நான் அங்கு அலைந்து திரிந்தேன். ஆமா, அந்த ஆக்ஷிப்த ஹிருதயா அகம் சகிஜனேன சக வியச்சரம் இழுக்கப்பட்ட ஹிருதயத்தை கொண்ட நான் என் சகிகளுடன் கூட அங்கு சஞ்சாரம் செய்தேன். அகுசுமரிமலம் விசர்பந்தம் அஹம் அஹமிகயா மதுகர குலைஹி அனுபத்யமானம் அநாக்ராத பூர்வம் அமானு பல அமானு பல அமானுஷ லோக ஊசிதம் அமானுஷ சாரி அமானுஷ லோக ஊசிதம் குசுமகந்தம் அபியஜிக்ரம் குசுமகந்தம் அபியஜிக்ரம் மலர் வாசனையை அபியஜிக்ரம் உடனடியாக வன அணிலேன உபநீதம் வன அணிலேன காட்டின் காற்றினால் அபநீதம் கானனே இந்த காடானது முழுமையாக மலர்ந்து பூத்து குலுங்கி இருந்த பொழுதிலும் மற்ற புஷ்பங்களை விட ஒரு ஜாஸ்தியா இது வந்து என்னமோ தனியாது. இப்ப இந்த மதுமாசத்துல தானே இங்க வரா, முந்தின இதுல வந்து மதுமாச திவசேஷம் தானே ஆரம்பிச்சா. சோ வசந்த காலத்துல வந்து காட்டை சுத்தி அவ வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறச்சு, அங்க ஏராளமான புஷ்பங்கள் இருக்கு, புஷ்பத்தினுடைய மகரந்தங்கள் இருக்கு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றச்சு, அந்த காட்டுல எப்பேற்பட்ட ஒரு ஃப்ராக்ரன்ஸ்னுடைய ஒரு ஓவர்லோட் இருக்கணும்னு யோசிச்சு பார்க்கணும்.
அதை ஆமாம், கரெக்ட். தாண்டி அவளுக்கு வந்து ஏதோ இதுவரைக்கும் நுகராத ஒரு புஷ்பத்தினுடைய கந்தம் அவளுக்கு மூக்கில் எட்டுறதுன்னா அந்த புஷ்பம் எவ்வளோ ஒரு ஒரு விசேஷமான ஒரு புஷ்பமாக இருக்கணும்னு யோசிச்சு பார்க்கணும் ஆமாம், கரெக்ட். இல்லையா? அதுக்காக நிர்பர விகசித்தே அபி காணனே, முழுமையாக பூக்களோடு குலுங்க பெற்ற இருந்த காட்டில் அபிபூதானி அபிபூத அகசும பரிமளம். அன்ய குசும பரிமளம். அபிபூத அந்நிய குசும பரிமளம். அபிபூத புதிதாக பூற்ற பூத்த அந்நிய குசும பரிமளம். முன்னாடி வந்து இது அந்த வந்து எந்த அன்ய ஒரு மலர் மற்ற புஷ்பங்களினுடைய பரிமள கந்தத்தை அபிபூத தோற்கடிக்கிற மாதிரி இருக்குன்னு அர்த்தம். இட் ஓவர் ஷேடோஸ் தி ஸ்மெல் ஆஃப் அதர் ஃப்ளவர்ஸ். அபிபூதம் ஓவர் ஷேடோஸ் அபிபவத்தின்னா வின் பண்றதுன்னு அர்த்தம். வின் பண்றது. அதிபாவதி, கரெக்ட். அதிக்ராமதி எக்ஸல்ஸ், எக்ஸல்ஸ், எக்ஸல்ஸ் ரைட். எக்ஸல்ஸ். அந்நிய குசும பரிமளம் அபிபூதம், அபிபூத அந்நிய குசும பரிமளம். விசர்பந்தம், விசர்பந்தம். அப்படின்னா அப்படியே இது பின்தொடர்ந்து வந்துட்டுருக்கு. வந் ஒரு ஒரு க்ஷணம் அந்த வாசனை வந்துட்டு நிற்கலை, அப்படியே கண்டினியூஸ். தொடர்ச்சியாக கண்டினியூஸ் ஸ்மெல். விசர்பந்தம். அகம் அமிக்கையா மதுகர குலைகி, நான் நான் என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் மதுகர குலைகி, வண்டுகளின் கூட்டங்கள், கூட்டங்களினால் அனுபத்தியமானம், அனுபத்தியமானம் சூழ்ந்தவைகளான. வண்டுகளின் கூட்டங்களினால் பின்தொடரப்பட்ட அனுபத்தியமானம் சூழப்பட்ட சூழப்பட்ட அகம் அகமிக்கையா வண்டுகளின் கூட்டங்களினால் சூழப்பட்டவையாகவையும், அநாக்ராத்த பூர்வம், முன்னாடி அதை முன்னாடி நுகரவில்லை, நுகராமல் அநாக்ரத பூர்வம், அமானுஷ லோக உச்சிதம், அதாவது நாட் ஹெவன்லி. தெய்வீக ஒரு தெய்வீக தேவலோகத்திற்கு உச்சிதமான ஒரு யோக்கியமான. ஏற்றமான தூக்கமான குசும கந்தம், ஒரு ஃப்ளவரோட ஃப்ராக்ரன்ஸ், அபியஜிக்ரம், நான் நுகர்ந்தேன். உபாரூடகுதூகலா குசுமகந்தேன மதுகரி இவ ஆக்ருஷ்யமாணம். மதுகரி இவ ஆக்ருஷ்யமான கத்திச்சித் உபதானி கத்வா இப்போ அது வரைக்கும் இருக்கட்டும், ஹுதாஷ. அந்த கத்வா வரைக்கும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாமே முனிகுமாரகம் அபஷ்யம் அப்படின்னுட்டு ஒரு முனிவரை நான் பார்த்தேன், முனிவருடைய பிள்ளையை நான் பார்த்தேன் அப்படின்னு அங்கே போய் இதுவாக போகிறது, அன்வைக்க போகிறது. ஸோ கத்வா வரைக்கும் சொல்லிடுங்கோ. குதோயம் எங்கிருந்து இது குதாயம் என்னது இது? என்னது இல்லை, குதஹான எங்கிருந்து கஸ்மாத் பிரதேசாத் எங்கிருந்து தசில். எங்கிருந்து குதாயம் எங்கிருந்து இந்த வாசனை வருகின்றது என்று உபாரூட குதூகலா என்று மேலெழும்பிய ஒரு உற்சாகத்துடன் ச அகம் நான் முக்கிலித லோச்சனா, அப்படி விரிந்த அந்த கண் முகுளம்னா பார்வையுடன். விரிஞ்சது இல்லை, விகசித லோச்சனான விரிந்த கண்கள், முகுளித்தம்னா மூடப்பட்டது, மொட்டு போன்ற மூடப்பட்டது, ஆணை. சாரி. அதாவது கண்ணை மூடின்ட்டா நமக்கு வந்து மற்ற சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் ஹைட்டன் ஆயிடும். ஸோ அதனால கண்ணை மூடிண்டு வாசனையை மாத்திரம் முகர்ந்துண்டு போலாம் சொன்னா அப்படின்னு. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட, கரெக்ட். உபாரூட குத்துக்குலாச்ச முகுலித்த லோஜனா மூடப்பட்ட கண்களுடன் தேன அவளை நாள் இல்ல, தேன தேன குசு குசுமகந்தேன ஆக்ருஷ்யமானா. ஆக்ருஷ்யமான அந்த பூக்களின் ஃப்ராக்ரன்ஸினால், மதுகரி இவ ஆக்ருஷ்யமான வண்டுகளைப் போல் இழுக்கப்பட்டவளான பெண் வண்டை போல் மதுகரி இவ ஒரு பெண் வண்டு எவ்வாறு புஷ்பத்தின் வாசனையினால் இழுக்கப்படுகிறதோ அவ்வாறு ஆக்ருஷ்யமானா. அவ்வாறு ஆக்ருஷ்யமான அவள் கதிச்சித் பதானி கத்துவா சிறிது தூரம் சென்று விட்டு ஹர ஹர ஹுத ஹுதாஷ ஹுதாசன ஹுதாசன இந்தனீ கிருதம் இந்தனீ கிருத மதன சோக விதுரம் வசந்தம் இவ தபஸ்யந்தம். ஹர ஹுதாசன ஹரன சிவன் விஷ்ணு பகவான். இல்ல, ஹர பரமசிவனுடைய ஹுதாசன கண்ணிலிருந்து வரக்கூடிய அக்னி, அந்த அக்னிக்கு இந்தனீகிருத மதன இந்தனீகிருத, அதுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி. ஆனா இவன் அனங்கன் மன்மதன்,
அந்த மன்மதன் வந்து ஹரனுடைய கோபாக்னியில அப்படியே பஸ்மமாயிட்டானேங்கிற சோகத்தினால சோக விதுரம் வசந்தம் இவ தபஸ்யந்தம், அந்த வசந்த ருத்து இருக்கே இவன் அழிஞ்சு போயிட்டான், மன்மதன் அழிஞ்சு போயிட்டான்னுட்டு சோகத்தினால அப்படியே தபஸ்ல உட்கார்ந்துட்ட மாதிரி இருந்ததான். அப்படின்னா அந்த முனிகுமாரகன் வசந்த ருத்து அப்படியே சாட்சாத் ஒரு தபஸ் பண்றதுக்கு உட்கார்ந்த மாதிரி இருக்கானா இந்த முனிகுமாரகன். ஹர ஹுதாசன, சிவனின் ஹுதாசன கண்களில் இருந்து வந்த அக்னி, அந்த ஹுதாசனன அக்னி, அக்னி ஹுதாசன இந்திரனீகிருத்த பஸ்மமாக்கப்பட்ட மதன மன்மதனின் சோக விதுரம் துயரத்தின் விதுரம் நக அதோட இயக்கத்தினால் இயக்கத்தினால் ஒரு கஷ்டம், விதுரம்னா பீடித்தம்னு அர்த்தம், இவ விதுரா பீடிதா பீடித்தக விதுரம் தபஸ்யந்தம் வசந்தம் இவ தவம் செய்து கொண்டிருக்கும் வசந்த ருத்துவை போல் அதி தேஜஸ்விதையா பிரச்சல பிரச்சல தட்டி தட்டில்லத தட்டில்லத அப்ப தட்டில்லதா பஞ்சர மத்தியகதமிவ விபாவியமானம் மத்தியகதமிவ விபாவியமானம் அதி தே அதி தேஜஸ்விதையா மிகுந்த அப்படியே வந்து ஒரு ஒளி ஒளி கூட்டத்தினால் பிரச்சல பிரச்சல தட்டில் தட்டில்லதாங்கிறது மின்னல். ஸோ அவன் வந்து அப்படியே பிரகாசத்தை ஒளிமயமா அவன் இருக்கிறதுனால பிரகாசமயமா தேஜஸ்மய தேஜோமயமா இருக்கிறதுனால அவனை பார்க்கறதுக்கு என்னமோ ஒரு மின்னல்னால ஒரு கூண்டு பண்ணி அதுக்குள்ள உக்காத்தி வச்ச மாதிரி இருக்கான் அவனை பார்க்கறதுக்கு. மின்னலின் லதா தட்டில் லதா அப்படியே அந்த மின்னற்கொடி ஸ்ட்ரிங் ஆஃப் லைட்னிங் வந்து பிரச்சலத்தை அப்படியே அடித்து கொண்டிருக்கின்ற அசையும் பிரச்சல அசையும் தடில்லதா மின்னற்கொடியினால் ஆன பஞ்சர ஒரு கூண்டு, அந்த கூண்டிற்கு மத்தியகதம் நடுவில் இருப்பவன் போல் விபாவியமானம் தெரிகின்ற முனிகுமாரகம். முனிகுமார் அதி தேஜஸ்வித்தையா பிரச்சல தட்டி தட்டில்லதா பஞ்சர மத்தியவகதம் இவ விபாவியமானம். அது இத்தனை இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் we would have thought that he has exhausted all types of description இல்லையா, நம்மளும் வந்து காதம்பரி சங்கிரகத்துல வந்து 72 பேஜ் போயிட்டோம், ஆனா ஸ்டில் ஹீ கேன் கம் அப் வித் டிஸ்கிரிப்ஷன்ஸ் விச் ஆர் அப்படியே ஒரு நிமிஷம் அடா எப்படிரா இவர் இப்படி யோசிச்சாருன்னு சொல்ற மாதிரி இருக்கு பாருங்க. நான் பார்த்தேன் அப்படியே அந்த கேஜ் ஆஃப் லைட்னிங் ஒண்ணு எனக்கு அப்படியே மனசுல அப்படியே அந்த கேஜ் வந்து விழுறது அப்படியே நடுவுல அப்படியே இருக்கிற மாதிரி நான் யோசிச்சு பாக்குறேன். எக்ஸாஸ்ட் பண்ண முடியல பாருங்க அவரோட எங்கேயாவது ஒரு எக்ஸாஷன் இருக்கான்னு நானும் பாக்குறேன், அப்படியே கொண்டு வர திருப்பியும் இன்னொரு ஒரு இத இமேஜரி. சனால சனால வகுல பல ஆகாரம் சனால சாரி ஏகேன ஒன்றே ஒன்றினால் சனால வகுல பல ஆகாரம் வகுல பலம் சனால அப்படின்னா ஒரு மரம் நினைக்கிறேன், அந்த மரத்தினுடைய அந்த பார்க் ஆஃப் த ட்ரீ ஆகாரம் கமண்டலும் அந்த உடம்பினுடைய சேர்ந்து அந்த ஒரு கமண்டல பாத்திரம். ஐ திங்க் அவரே வந்து கமண்டலு பாத்திரமா அவ பாக்குறான்னு நினைக்கிறேன். கமண்டலும்னு வருதே இது விபாவியமானம் கமண்டலம் ஆகாரம் கமண்டலும் ஆகாரம் இல்ல இல்ல ஏகேன ஒரு கையினால் ஒரு கமண்டலுவ தூக்கிட்டு இருக்கார், ச நாள நாளம் வந்து வகுல பல ஆகாரமாக இருக்கக்கூடிய அந்த வகுல மரத்தினுடைய பழம் அந்த பழத்தினுடைய ஆகாரமாக இருக்கக்கூடிய கமண்டலுவ ஒரு கையினால் தூக்கி கொண்டு ஏகேன அபரேணச்ச ஸ்படிக மாலிகாம் கரேண கலயந்தம். ஸோ இன்னொரு கையில ஆமா ஏகேன கரேண அடுத்த கையை கரேணங்கிறது அடுத்த அட்ஜெக்டிவ்ல அந்த கமா போட்டு அதுல இருக்கு அந்த அடுத்த ஃப்ரேஸ்ல அபரேணச்சன ஹஸ்தேன சனால வகுல ஃபல ஆகாரம் கமண்டலும் அபரேண ஹஸ்தேனச்ச ஹஸ்தேன வேண்டாங்க உங்களுக்கு கரேண அவரே கொடுத்திருக்கார். இல்ல இல்ல என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஓ சரி அப்ப கரேண
ஸ்பட்டிகாட்ச மாலிகாம் கரேன கலயந்தம் அப்பரேன மற்றொரு கையினால் அப்பரேன கரேன ஸ்பட்டிகாட்ச மாலிகாம் ஸ்பட்டிகத்தினால் செய்யப்பட்ட மாலிகாம் மாலையினால் கலயந்தம் அப்படியே அப்படியே மாலையை வைத்துக் கொண்டவனாக கலயந்தம் வைத்துக் கொண்டவனாக வைத்துக் கொண்டவனாகவா கலி காமதேனவுன்னு பேரு. ஸோ அந்த கலி கலி கலு தாத்து இருக்கே கலையதி அப்படிங்கிறது வந்து கலித்த அங்கங்க நம்ம வந்து என்ன அர்த்தம் வேணுமோ அந்த அர்த்தத்தை அங்க புகுத்திக்கணும் கான்டெக்ஸ்டுவலி. வைத்துக் கொண்டிருப்பவனாக ஸ்பட்டிகாட்ச மாலிகாம் கரேன அபரேன கரேன கலயந்தம் ஆத்ம தேஜச விஜித்ய சவிதாரம் அக்ரிஹீதேன பரிவேஷ மண்டலேன இவ மௌஜ மேகலா குணேன மௌஞ்ச மேகலா குணேன மௌஞ்ச மேகலா குணேன பரிக்ஷிப்த ஜெகனபாகம் பரிக்ஷிப்த ஜெகனபாகம்னாக்க அந்த இடுப்பு போர்ஷன் இடுப்பு போர்ஷன்ல வந்து ஒரு மௌஞ்சிய கட்டின் இருக்கா மௌஞ்சி கயறு இருக்குமோ இல்லையோ பிரம்மச்சாரியோ இல்லையோ அதனால வந்து இடுப்புல மௌஞ்சிய கட்டிக்கணும் அந்த மௌஞ்ச மேகலா குணேன பரிக்ஷிப்த ஜெகனபாகம் அவனுடைய இடுப்பு பிரதேசமானது மௌஞ்ச மேகலா குணேன அந்த மௌஞ்சி குணத்தினால் பரிக்ஷிப்த ஜெகனபாகம் இடுப்பு பிரதேசமானது கட்டப்பட்டிருக்கு அந்த மௌஞ்ச மேகலா குணம்ங்கிறது அந்த கயறு குணஹா கயறுங்கிறது எப்படி இருக்குன்னா ஆக்ரஹீதேன பரிவேஷ மண்டலேன இவ ஆத்ம தேஜசா சவிதாரம் விஜித்திய தன்னுடைய தேஜஸினால் சவிதாரம் விஜித்திய சவிதாரம் அந்த சூரியனை அவன் ஜெயிச்சுடுறான் எப்படின்னா சூரியனுக்கு வந்து சுத்தி ஒரு மண்டலாக்காரமா ஒன்று இருக்கும் இல்லையோ ஒரு தேஜஸ் மண்டலம்ங்கிறது அந்த தேஜஸ் மண்டலம் மாதிரி இவனுடைய இடுப்புல அந்த மௌஞ்சிங்கிறது இருக்கான் ஸோ ஆக்ரஹீதேன பரிவேஷ மண்டலேன தான் எடுத்துக்கொண்ட பரிவேஷ மண்டலேன அந்த ஒரு வேஷம் அந்த சுற்றுதல் பரிவேஷ மண்டலேன ஒரு மண்டலாக்காரமாக போட்டுருக்கக்கூடிய மௌஞ்ச மேகலா குணேன அந்த மௌஞ்சி கயறுனால் பரிக்ஷிப்த ஜெகனபாகம் தன்னுடைய இடுப்பு பிரதேசம் இருக்கு அப்புறம் சூரியனை ஜெயித்து இடுப்புல ஒரு மௌஞ்சி பந்தனம் கட்டின் எடுத்துக்கல ஆக்ரஹீதம்னு எடுத்துட்டு இருக்கான் பரிவேஷ மண்டலேன இவ மௌஜ மேகலா குணேன பரிஷித்த ஜெகனபாகம் அலங்காரம் இவ பிரம்மச்சரியஸ்ய பிரம்மச்சரியஸ்ய விரதத்தினுடைய அலங்காரம் இவ அதனுடைய வந்து ஒரு ஆபூஷணம் போல் யௌவனம் இவ தர்மஸ்ய தர்மத்தின் இளமையை போல் விலாசம் இவ சரஸ்வத்தியாக வாணியின் சர்வ வித்யானாம் எல்லா வித்தைகளுக்கும் ஸ்வயம்வர பதி மாதிரி இருக்கா ஸ்வயம்வரத்துக்கு தான் தான் வந்து அடையக்கூடிய ஒரு பதியை போல் இருக்கிறான் இந்த முனிகுமார் இருக்கான் சர்வ வித்யானாம் ஓகே சங்கேஸ்தானம் இவ சர்வஸ்ருதானாம் எல்லா கேள்வி ஞானம் உடையவர்களின் சங்கேத்தஸ்தானம்னாக்க இது தெரியுமே எனக்கு அடையாளம் அதாவது மீட்டிங் பாயிண்ட் அக்ரி பண்ணிட்டு நம்ம ஒரு மீட்டிங் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்குமோ இல்லையோ அது ஸோ சர்வஸ்ருதி நாமங்கிறச்சே வேதங்களினுடைய ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்கான் ஆமா அசம்பிளி சர்வஸ்ருதானாம் வேதங்களின் ஆத்ம அனுரூபேன சவயசா பரேன தேவதா அர்ச்சன குசுமானி உச்சின்வதா தாபச குமாரேன அனுகதம் அதிமனோகரம் ஸ்நானார்த்தம் ஆகத்தம் முனிகுமாரகம் அபஷ்யத்
அதிமனோகரம் வெகு அழகான ஸ்நானார்த்தம் ஆகத்தம் குளிப்பதற்காக அங்கு வந்திருந்த முனிகுமாரம் ரிஷி புத்திரனை குமாரகம் அபஷ்யம் கண்டேன். இன்ன அவன் வந்து ஆத்ம அனுரூபேன தனக்கு அனுரூபமாக உகந்ததாக உகந்த ஒரு உருவத்தை கொண்ட தனக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை கொண்ட ச வயசா தன் வயதிற்கு அதாவது ஒரே வயதை கொண்ட அபரேணன்னு மாத்திக்கோங்கோத இன்னொரு ஒரு தாபசகுமாரேன ஒரு தாபசகுமாரனால் அனுகதம் பின்தொடரப்பட்ட ஒரு முனிகுமாரனை பார்த்தேன். அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அந்த தாபசகுமாரன்னா தேவதா அர்ச்சன குசுமானி உச்சின்வதா தேவதையை அர்ச்சனை செய்வதற்காக புஷ்பங்களை உச்சின்வதா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தான். அவன் அப்படி அந்த கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இன்னொரு ஒரு தாபசகுமாரன் இந்த தாபசகுமாரனை பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்தான். அப்படிப்பட்டவனை பார்த்தேன். ஷி ஃபால்ஸ் இன் லவ் வித் தட் பர்சன் ஹூ கம்ஸ். அதுதான் அடுத்தது மேலே போக போகிறது.